ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க, கடைக்கே நீங்கள் போக மாட்டீங்க. இது வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அது பொரிக்கிறதுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது எந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்நாக்ஸு. நீங்கள் வந்து அதை ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி கூட அதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சுது, அதனால் ஒரு 10 நிமிஷம்தான் நான் வந்து வெயிலில் வச்சுருந்தேன். சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு, ஈரமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஈரத்தோட சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் கடலை. அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெடித்து மேலெல்லாம் பறக்கும். நான் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா எவ்வளோ சவுண்டு கேடுச்சு, ஆனால் வந்து வெடித்து எதுவுமே மேலே பறக்கவே இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ் வரதெல்லாமே அடங்கிருச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறாமல் கரெக்டாக வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு சூப்பராக நம்மளே வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸை கொடுத்து அனுப்ப முடியும். இப்போ வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து நான் ஒன்றும் பாதியுமா இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியுமா பூண்டு வந்து நசுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வந்து கொஞ்சம் பொரியட்டும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் அந்த பூண்டு எல்லாமே ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சேர்ப்பேன், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை எடுத்து அதில் வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட் எதுனா இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.